அலோ மக்களே, இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறோம்னா பீனட் டேட்ஸ் லட்டு தான் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு பாத்துக்கலாம் வாங்க. இப்ப ஒரு கப் வந்து மல்லாட்டை எடுத்து வச்சிருக்கேன், அதை ஃபர்ஸ்ட் வறுத்துக்கலாம். நம்ம எப்பயும் போல மல்லாட்டை வறுக்கிற மாதிரி இதை வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப மல்லாட்டை நல்லா வறுந்துருச்சு, நம்ம பிளேட்டுக்கு மாத்திக்கலாம். அதை இப்ப தோல்லாம் எடுத்தாச்சு, இப்ப ஜார்ல போட்டுக்கலாம். நம்ம இதை ரெண்டு ஏலக்காய் அதில் போட்டு கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ இந்தமாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ தேங்காய் வந்து ஒரு கப்பு திருவி வச்சுக்கலாம், அதை ஃபஸ்ட்டு நம்ம வறுத்துக்கலாம். ட்ரையாக தான் நம்ம இதை வறுக்கிறோம். இப்போ நல்லா வறுத்தாச்சு, இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ஒரு ஸ்பூனு நெய் ஊற்றிக்கிறேன். இப்போ கட் பண்ணி வச்ச டேட்ஸை அதில் சேர்த்துக்கலாம். இந்தமாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க, நல்லா வதக்கிக்கலாம். அதை நல்லா நெய்யில் ரோஸ்ட் ஆகிறப்ப நல்லா இன்னும் வாசனையாக நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். இப்போ இந்த கரண்டியை வச்சு நல்லா இதை கொஞ்சம் மசிச்சு விட்டுக்குங்க. அப்புறம் நெய்யோட ஃப்ளேவரு எல்லா இதுவுலேயும் நல்லா இறங்கி நல்லாயிருக்கும். குறை குறைப்பாக அரைச்சி வச்சுருந்த மல்லாட்டாயை இதில் சேர்த்துக்கலாம். வறுத்த தேங்காயும் இதில் சேர்த்துக்கலாம். வெள்ளை எள்ளு ஒரு ஸ்பூன் இதில் சேர்த்துக்கிறேன், வறுத்த வெள்ளை எள்ளு தான் அது. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி நல்லா அழுத்தி நல்லா கலரி விடுங்க, அப்போ தான் வந்து நல்லா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். மறுபடியும் அரை ஸ்பூன் நெய் நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். நல்லா ஒன்றோட ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா கிளறி விடுங்க. இப்போ இது நல்லா ரெடி ஆகிடுச்சு, ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நம்ம கொஞ்சம் ஆறினவுடனே உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஆறட்டும். இப்போ இது ஆறிடுச்சு, நம்ம வந்து இதை வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம், அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அரைச்சிட்டு வந்தாச்சு, இதை நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம உருண்டையை பிடிச்சிக்கலாம். உருண்டையும் நம்ம பிடிச்சிக்கலாம். பேரிச்சம்பழம்லாம் குழந்தைங்க சாப்பிடாத இருக்கும், அப்போ வந்து நம்ம வந்து இந்த மல்லாட்டை இதெல்லாம் போட்டு உருண்டை பிடிச்சி தந்தா வித்தியாசமாக இருக்குதுன்னு சாப்பிடுவாங்க. நம்ம பேரிச்சம்பழம் வந்து எடுக்கிறப்ப நல்லா வந்து ஜூசியாகவும் இருக்கிற மாதிரி எடுத்துக்கணும், நல்லா இனிப்பாக தான் எடுத்துக்க வேண்டியது தான். பாருங்கள், பீனட் டேட்ஸ் லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.